ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாஸ்து தோஷம் இருக்கிற வாழ்க்கைக்கு வாஸ்து தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சில விஷயத்தை நம்ம சொல்ல போகிறோம் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய விசேஷ விஷயங்களை நீங்கள் எடுத்து செய்து பாருங்க ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஸ்ரத்தையாக கொஞ்சம் பக்தியாக எடுத்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அதாவது ஃபஸ்ட்டு வந்து வாஸ்து மண்டலம் போடணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கட்டத்தை பெருசாக ஒரு கட்டத்தை போட்டுக்கோங்க கட்டத்துக்குள்ள சின்ன 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 கோடுகள் போட்டுட்டு மொத்தம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒம்பது பாக்ஸு இந்த பக்கம் ஒன்பது மொத்தம் எண்பத்தி ஓரு சின்ன 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 பெட்டிகள் அது இருந்துன்னு இருக்கணும் முதல்ல ஃபுல்லாக பெரிய கட்டம் போட்டுட்டு அதுக்குள்ளே இல்லை அப்படின்னு சொன்னால் கோடுகள் போட்டுட்டு அந்த கோடுகள் வந்து எண்பத்தி ஓரு கோடுகள் இருக்கணும் அதாவது இந்த பக்கம் பார்த்தினா இந்த பக்கம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒன்பது இந்த பக்கம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒன்பது ஒன்பது இன்ட்டு ஒன்பது எண்பத்தி ஓரு கோடுகள் வரணும் எண்பத்தி ஓரு பெட்டிகள் அதில் இருக்கணும் எண்பத்தி ஓரு பெட்டி அதுதான் மண்டலம் இந்த நாலு முக்களையும் பார்த்துட்டு எல்லாம் திருசூலம் வரைஞ்சிருக்கணும் நாலு முக்களையும் திருசூலம் வரைஞ்சிருக்கணும் அப்படி அந்த திருசூலம் வரைஞ்சி அந்த திருசூலத்தை வரைஞ்சி அதுக்கப்புறம் அதை நடுவில் வந்து பிள்ளையார் வைக்கணும் வெத்தலையை வச்சு பிள்ளையார் வச்சு பிள்ளையாருக்கு மேலே ஒரு அருகம்புள்ள வச்சு சந்தனம் குங்குமம் வச்சுண்டு ஒரு தீபத்தை ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க அந்த தீபத்தை ஏற்றி வச்சுன்னு நேவேத்தியம் இந்த நேவேத்தியம் உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு நேவேத்தியம் பண்ணிக்கோங்க இது மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் பண்ணினா போதும் மாதத்துக்கு ஒரு முறை செவ்வாய்க்கிழமை நாள் பண்ணிக்கோங்க போதும் நல்ல மனசார வேண்டிக்கணும் ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்குண்டான ஜபத்தை பண்ணி பிள்ளையாரப்பா எனக்கு வாஸ்து தோஷம் வீட்டில் நீங்கணும் என்னோடய வாஸ்து குறைபாடுகள்லாம் வீட்டில் நீங்கணும் என்னை வீடு மாற்ற சொல்கிறேன் எனக்கு மாற்றுறதுக்கு சௌகரியம் படலை என்னை வீடு கட்ட சொல்கிறாங்க இடிக்க சொல்கிறாங்க எனக்கு அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடையாது வசதிகள் கிடையாது இல்லை வருமானங்கள் கொஞ்சம் கம்மியாக இருந்துட்டுருக்கு வீட்டில் ஏதோ ஒரு தொல்லைகள் இருந்துட்டுருக்கு இது மாறணமே பகவானே அப்படின்னு சொல்லி வேண்டி அழகாக ரெண்டு புஷ்பத்தை போட்டு ரெண்டு குங்குமத்தை போட்டு பிள்ளையாருக்கு வாஸ்து பிள்ளையாராக பிள்ளையாரை மனசில் பாவித்து அந்த மண்டலம் போட்டிருப்பேன் அந்த மண்டலத்தில் வாஸ்து புருஷராயினமாக வாஸ்து புருஷாயினமாக வாஸ்து புருஷாயினமாக பூமிக்காரகாயினமாக சொல்லி அரளி புஷ்பத்தோடு பிரச்சு அர்ச்சனை பண்ணுங்க துளசியில் வச்சு அர்ச்சனை பண்ணுவோம் பிள்ளையாருக்கு கிடையாது அந்த வாஸ்து மண்டலத்துக்கு அர்ச்சனை செய்து முடித்து தூபம் ஊதுபத்தி கல்பூரம் சாம்பிராணி காமிச்சு இந்த நேவேத்தியம் பண்ணி நமஸ்கரணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளையார் எடுத்து அழகாக நம்ம வீட்டு வாசலில் கொண்டு போய் வச்சு விடலாம் வாசலில் அழகாக நம்ம மஞ்சள் மஞ்சள் அப்படியே பொட்டாக வச்சுடலாம் அடுத்தது அந்த வாஸ்து மண்டலத்தை அழிச்சு விடலாம் இப்படி மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் செய்தால் போகிறோம் பெரிய மண் மாற்றங்களுத்துறோம் சார் இந்த வாஸ்து மண்டலம் எதில் போடுறது அரிசி மாவு கோலப்பொடியில் போடுறது விசேஷம் எனக்கு அது தெரியல சார் நான் வாஸ்து மண்டலம் வேணும் சார் நான் என்ன பண்ணுறது எனக்கு ஏதாவது ஒரு இது சொல்லிக் கொடுங்க சார் அப்படின்னு சொல்கிற வாளுக்கு நம்ம அழகாக ஒரு பெரிய காடா துணியில் அழகாக வரைஞ்சி தந்துருக்கும் வரைஞ்சி வச்சுருக்கோம் இது நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த பூஜையை மாதம் மாதம் பண்ணிக்கலாம் திருப்பி அந்த காடா துணியை நீங்கள் மடித்து எடுத்து வச்சுக்கலாம் வாஸ்து மண்டலம் வேணும் அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறவா தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் வாஸ்து மண்டலம் உங்களுக்கு கிடச்சிடணும் இதை அழகாக வச்சு நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம் ஒருவேளை வாஸ்து மண்டலம் இருந்ததுன்னா மாதத்துக்கு ஒருவா இல்லை வாரத்துக்கு ஒருக்காவும் தினம் தினம் கூட நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம் அவ்வளோ விசேஷகரமாக இருக்கும் வாஸ்து மண்டலம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாஸ்து மண்டலத்தினுடைய அந்த இது வந்து துணியில் அழகாக உங்களுக்கு அந்த மண்டலத்தை வரைஞ்சி கொடுத்துருவோம் இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல்முருகா வெற்றிவேல்முருகனுக்கு கரகரோகிற நன்றி